ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் டேம் டூ யூனிட் ஃபைவ் செல் பாடத்தில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு கொஸ்டின் கீழ்காணும் செல் நுண்ணுறுப்புகளில் எவை தாவர செல்லில் மட்டும் காணப்படும் விலங்கு செல்லில் காணப்படாது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உட்கரு மற்றும் செல் செல்சவு இது ரெண்டுமே வந்து விலங்கு செல்லையும் இருக்குது தாவர செல்லையும் இருக்குது சுவர் பசுங்கணிகம் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா தாவர செல்லில் மட்டும்தான் காணப்படும் விலங்கு செல்லில் காணப்படாது அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ சுவர் மற்றும் பசுங்கணிகம் இது இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சைட்ரோப்ளாசம் வந்து விலங்கு செல்லில் இருக்குது சுவர் மட்டும்தான் இல்லை செல்சவு மற்றும் பசுங்கணிகம் இதில் செல்சவு வந்து விலங்கு செல்லில் இருக்குது ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சுவர் மற்றும் பசுங்கணிகம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தாவர செல்லில் மட்டும்தான் காணப்படும் தென் செகண்ட் கொஸ்டின் உயிரியின் மிக சிறிய அழகு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ அனு தேர்ட் கொஸ்டின் வெளிப்புறம் இருந்து உட்புறமாக சரியாக வரிசைப்படுத்தப்பட்ட தாவர தாவரசலின் அமைப்பினை தெரிவு செய்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஏன் பார்த்தீங்கன்னா செல்சுவர் செல்சுவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்சவ் செல்சவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ோப்ளாச வலைப்பண்ணல் அது வழியே உள்ளே போனால் உட்கரு தென் ஃபோர்த் கொஸ்டின் ராணி செல்சுவர் செல்சவ்வு உட்கரு பச்சையம் ஆகியவற்றை உள்ளடக்கிய மாதிரி ஒன்றை நுண்ணோக்கியில் உற்று நோக்கினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றிலிருந்து அம்மாதிரி எதுவென்று தெரிவு செய்க இப்போ செல்சுவர் நமக்கு நல்லாவே தெரியும் எதில் மட்டுந்தான் இருக்கும் தாவரசல்ல மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி பச்சையமும் அம்மன் தாவர செல்லில் மட்டும்தான் இருக்குது இங்கே கொடுத்துருக்குலேயே வந்து தாவர செல் எதில் இருக்குது அப்படின்னா வேப்பமர இலை அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ வேப்பமர இலை செகண்ட் ரோம் லெட்டர் சுருக்கமாக விடையலை ஃபிஃப்த் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களை உற்றுநோக்கி மனிதர்களின் கண்களால் நேரடியாக பார்க்க இயலாத ஒரு பொருளின் நுண்ணிய பகுதியை பார்க்க பயன்படும் கருவியை கண்டறிந்து அதன் பெயரை எழுதவும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் நுண்ணோக்கி சிக்ஸ்து கொஸ்டின் விடுகதைக்கு விடை எழுதுக நான் யார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னை செல்லின் ஆதரவாளன் அல்லது பாதுகாவலன் என அழைப்பர் நான் செல்லை விரைப்பாகவும் உறுதியாகவும் ஆக்குவேன் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செல்சுவர் செகண்ட் கொஸ்டின் நான் பச்சை நிறத்தில் இருப்பேன் தாவர செல்லின் உணவு உற்பத்தியாளன் விலங்கு செல்லில் காணப்படுவதில்லை ஆன்சர் வந்து பசங்கநிகம் ஸோ இதன் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் வந்து உணவை வந்து தயாரிக்கிறது தென் தேர்ட் கொஸ்டின் நான் தாவர செல்லின் மிகப்பெரிய சேமிப்பு உறுப்பாவேன் விலங்கு செல்லில் மிக சிறிய மற்றும் கழிவினைக்கும் கழிவினைக்கும் உறுப்பாவேன் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நுண்குமிழ் செவன்த் கொஸ்டின் கீழ்க்காணும் வினாக்களுக்கு காரணம் கூறுக ஃபஸ்ட்டு கொஸ்டின் சுவர் ஏன் தாவர செல்லில் மட்டும் காணப்படுகிறது விலங்கு செல்லில் காணப்படுவதில்லை அதாவது தாவர செல்லில் மட்டும் ஏன் செல்சுவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வந்து உறுதியாக இருக்க தாவர செல் செல்சுவரால் சூழப்பட்டுள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா கடினத்தன்மை வாய்ந்தது தாவரத்திற்கு உறுதி மற்றும் வலிமையை தருகிறது இதே விலங்கு செல்லில் வந்து ஏன் செல்சுவர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா விலங்கு செல் வந்து பார்த்திங்கன்னா கடினத்தன்மை அற்றவை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் அதில் வந்து செல்சுவர் காணப்படுவதில்லை செகண்ட் கொஸ்டின் பசுங்கணிகம் தாவர செல்லில் மட்டும் காணப்படுகிறது காரணம் கூறுக ஏன் தாவரத்தில் மட்டும் பசுங்க இருக்குன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு இயக்கம் இல்லை அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசுங்க இருக்கிறதுனால ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிக்க பயன்படுகிறது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களில் வந்து பசுங்க இருக்கிறது எயித்து கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விளக்கத்திற்குரிய சரியான சொல்லை அல்லது பதத்தை கண்டறி எழுதுவும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செல் உயிரியல் தென் செகண்ட் கொஸ்டின் நியூக்ளியர் சவினால் சூழப்பட்ட உண்மையான உட்கரு கொண்ட செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூக்ரியாட்டிக் செல் தென் தேர்டு கொஸ்டின் உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயலகு ஆன்சர் வந்து செல் தென் ஃபோர்த்து கொஸ்டின் லத்தின் மொழியில் செல்லுலா என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறிய அறை நைன்த்து கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள படி படிநிலைகளை பயன்படுத்தி தாவர செல்லின் அமைப்பை பூர்த்தி செய்யவும் படிநிலை ஒன்று அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள செல் பாகங்களில் உள்ளே தாவர செல்லை வரையவும் படிநிலை ரெண்டு அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள நிறங்களின் அடிப்படையில் தாவர செல்லிற்கு வர்ணம் திட்டவும் அதை நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கலாம் அனைத்து நுண்ணுறுப்புகளின் பெயர்களையும் தெளிவாக குறிக்கவும் அதாவது தாவர செல்லில் வந்து படம் வரைந்து அதில் என்னென்ன நுண்ணுறுப்புகள் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இப்போ நம்ம குறிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்ஸ் ஒர்க் கொடுத்துக்குறாங்க இதுதான் செல்ஸ் ஒர்க் தென் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா செல் சவ்வு கொடுத்துக்குறாங்க செல்ஸ் ஒர்க்கு அடுத்தது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செல் சவ்வு மூணாவதாக என்ன கொடுத்துருவாங்கன்னா சைட்டோப்ளாசம் அதாவது நியூக்ளியஸுக்குமே நியூக்ளியஸுக்குமே சுவர் அதாவது சவுக்கு இடையில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட்டோப்ளாசம் தென் ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருவாங்கன்னா நுண்குமிழ் இதுதான் வந்து நுண்குமிழ் இது வந்து சேமிக்கு சேமிப்பு கிடங்காக தாவரத்தில் வந்து பயன்படுகிறது தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சாவதாக பசுங்கணிகம் கொடுத்துருக்குறாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பசுங்கணிகம் தென் ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா மைட்ரோ கான்ட்ரியா இதான் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படிங்குவாங்க செல்களின் சக்தி நிலையம் அப்படிங்குவாங்க இதான் வந்து மைட்ரோ கான்ட்ரியா தென் செவன்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா உட்கரு மற்றும் உட்கருமணி பாருங்கள் இதான் நியூக்ளியஸ் உட்கரு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உட்கரு மணி இது செவன்த் ஒன் எயித் ஒன் என்ன கொடுத்துருவாங்கன்னா கோல்கை உறுப்பு அதாவது கோல்கை உடல்கள் இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள் இதான் எயித்தாக கொடுத்துக்கிறாங்க ஸோ இதுதான் தாவரத்தினுடைய படம் மற்றும் பாகங்கள் டென்த்து கொஷின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நுண்ணுறுப்புகள் எந்த செல்லில் காணப்படும் என்பதை கட்டத்தில் குறிக்கவும் மேலும் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்சவர் செல்சுவர் வந்து பார்த்திங்கன்னா தாவர செல்லில் இருக்குது விலங்கு செல்லில் வந்து இல்லை இது வந்து ஆப்சண்ட்டு செல்சவர் வந்து பார்த்திங்கன்னா தாவர செல்லையும் இருக்குது விலங்கு செல்லையும் இருக்குது தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட்ரோப்ளாசம் சைட்டோப்ளாசம் தாவர செல்லையும் இருக்குது விலங்கு செல்லையும் இருக்குது தென் பசுங்கனிங்கம் வந்து பார்த்திங்கன்னா தாவர செல்லில் இருக்குது விலங்கு செல்லில் இல்லை இது வந்து ஆப்சண்ட் ஆகிருக்கு மைட்ரோகான்ட்ரியா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே இருக்குது தாவர செல்லியம் இருக்குது விலங்கு செல்லையும் இருக்குது தென் உட்கருவும் பார்த்திங்கன்னா தாவர செல்லியும் இருக்குது விலங்கு செல்லையும் இருக்குது தென் நுண்குமில் பார்த்திங்கன்னா தாவர செல்லில் இருக்குது விலங்கு செல்லையும் இருக்குது தாவர செல்லில் வந்து பார்த்திங்கன்னா அளவில் வந்து பெருசாக இருக்குது விலங்கு செல்லில் வந்து அளவில் வந்து சிறியதாக இருக்குது சென்ட்ரியோல் வந்து பார்த்திங்கன்னா தாவர செல்லில் இல்லை இதே விலங்கு செல்லில் வந்து இருக்குது தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்டோப்ளாச வலைப்பு நல் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே இருக்குது தாவர செல்லியும் இருக்குது விலங்கு செல்லியும் இருக்குது ஆக்கோசின் விலங்கு செல்லில் மட்டும் காணப்படும் செல் நுண்ணுறுப்புகளின் பெயர்களை எழுதுக ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரியோல் சென்ட்ரியோல் வந்து பார்த்திங்கன்னா விலங்கு செல்லில் மட்டும் இருக்குது தாவர செல்களில் இல்லை தென் ஆகோசின் தாவரம் மற்றும் விலங்கு செல் நுண்குமிள்களுக்கு இடையேயான வேறுபாடு ஒன்றை தருக தாவர செல்லில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்குமிள்கள் வந்து பார்த்திங்கன்னா அளவில் வந்து பெரியதாகவும் இது உணவு நீர் மற்றும் வேதிப்பொருள்களை சேமிக்கிறது அதனால் பார்த்திங்கன்னா தாவரத்தில் வந்து இது ஒரு சேமிப்பு கிடங்காக பயன்படுகிறது இதே விலங்கு செல்லில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிறிய அளவில் தான் காணப்படுகிறது தேங்க் யூ விவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க